அதனால கெத்து தான். அவரே சினிமா துறையில் அவரே முன்னுக்கு வந்தார். ஹார்ட் ஒர்க், அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரக்டர், அவர் நடந்துக்கிற விதம், அவர் கெத்தாக இருக்கிறது தான் வேறு லெவலில் இருப்பார். அவர் ஆக்டிங் நடந்து எல்லாமே, அவர் வந்தாலே போதும், அதான் கெத்து. பைக் ஓட்டுறது தான் வேறு லெவலில் ஓட்டுவார். பைக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்க மாட்டார். அவர் எப்பவும் கெத்து. ஐ லைக் அஜித் வெரி மச். தலையோட தன்னம்பிக்கை தான். வேறு என்னென்னா அவரோட நடிப்பு திறமை, ரேசிங். எனக்கு தலையிட்ட பிடிச்ச விஷயம் வந்து அவர் ஸ்டைல் தான். ஸ்டைலு, அவர் நடக்கிற அந்த கெத்து தான். தலையை ரொம்ப பிடிக்கும். மக்களுக்காக நிறைய செய்வாப்பில்ல, அது ரொம்ப பிடிக்கும். அதான் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா கூட அவன் அவாய்ட் பண்ணி தள்ளி விட்டுருவாங்க. பட் ஆனால் எங்ககிட்ட ஃபோட்டோஸ் எடுக்கும்போது வந்து தோல் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு போவார். ஃபஸ்ட்டு வந்து குலுக்கு தான் ஃபஸ்ட்டு அவர் வீட்டுக்கு வேலைக்கு போகணும். சாப்பிட்டு அதுக்கப்புறமா வேலை பாருங்கன்னு. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து கிறிஸ்மஸுக்கு போனோம். கிறிஸ்மஸுக்கு போகும்போது கரெக்டாக எங்கள் பேர்லாம் கூட ஞாபகம் வச்சு அவர் மீன் பண்ணி கரெக்டாக பேர் விட்டு கூப்பிட்டு அந்த உடம்பு நம்ம ரொம்ப பிடிக்கும். அவர் ஃபைட் பண்ணுற செம்மையாக இருக்கும். அவர் பைக் ரேஸ்லாம் செம்மையாக இருக்கும். கார் ரேஸ் பைக் ரேஸ்லாம் தலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலை அவர் வந்தாருனாலே தேட்டரே வேறு லெவலில் இருக்கும். தலை நல்ல சீன் தான், மாஸ்டர் நல்லா இருக்கும். அவருடைய அந்த காரு பைக்கு ரேஸு அதெல்லாம் வேறு லெவலில் பண்ணுவார் அவர். அதுக்காக அவரை ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டைலு, ஃபைட் சீனு, அதுக்கப்புறம் சேசிங் சீனு, வியோகத்தில் பயங்கரமாக இருக்கணும். அதெல்லாம் செம்மையாக இருக்கணும். மங்கத்தில் பயங்கரமாக இருக்கணும். அதெல்லாம் பிடிக்கணும். அவர் நடிப்பு பிடிக்கும். அவர் ரேஸ் ஓட்டுறது பிடிக்கும். காதல் மனன்ற பட்டமே பிடிக்கும் நம்மளுக்கு. கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்டைல் பிடிக்கும். தலைகிட்ட பிடிச்சது அவரோட நடிப்பு, அவரோட தன்னம்பிக்கை, கொஞ்சம் அவரோட இறக்கப்பட்ட ஒரு மனசு. தலை தலை தான் தீவிரமான தலை ஃபேன். புரியுதா? எந்த ஃபங்க்ஷனும் வர மாட்டார், அந்த சீன் தான் போட மாட்டார். அவரோட சிம்பிளிசிட்டி, கேரக்டர் எல்லாமே எல்லாரும் சமம்னு நினைப்பார். ஈக்வாலிட்டி. என்னோட ரோல் மாடலும் தலை தான். சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் மனுஷனா மனுஷனா மதிக்க தெரிஞ்ச ஒரே ஆள் அவர் மட்டும்தான். அதிகமாக ஃபேன்ஸ் மேலே அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் கேர் எடுக்கிற ஒரே ஆள் அவர் மட்டும்தான். ரொம்ப ஹம்பிளாக இருப்பார். அண்ட் பந்தாலாம் காட்டிக்க மாட்டார். அதனாலே ரொம்ப பிடிக்கும். தலையெல்லாம் ஃபஸ்ட்லாம் நேரில் பார்ப்போமான்னு யோசித்தோம். பார்க்கும் போது ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அவங்க வந்து ரொம்ப பப்ளிக் பண்ணிக்க மாட்டாங்க, அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள்ட்ட. அவர் ரொம்ப அன்பாக இருப்பார். அவர் மூவி எல்லாமே பிடிக்கும். நல்லா நடிப்பார், அதனால ரொம்ப பிடிக்கும். அவரோட ஸ்டைல் தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவர் நடிக்கிறது, அவர் மாசு எப்போவுமே அவர் தான் மாசு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிப்பார். அவர் நார்மலாக எப்பயும் போல அவர் நடிப்பார். அவரோட வேலை அவர் நடிப்பார். சிம்பிளாக இருப்பார் மனுஷன். ஜென்ரஸ் பர்சன், அதனால் பிடிக்கும். சிம்பிளாக இருப்பார். அவர் டபுள் ரோல் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே பொலைட்டாக பேசுவார், அதனால அவர் பிடிக்கும். அவர் படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் அவரை. தன்னால் உழைப்பில் வந்தவர், யார் உதவிலையும் வரல. அவரோட குணம்னால எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அவர் வந்து யாருக்கும் தலை வணங்க மாட்டார். அவர் காலில் விழுந்தாலும் அவருக்கு பிடிக்காது. அந்த இன்ஸ்பிரேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீரோஸ்லேயே வந்து ஒரு நேர்மையானவர் சொல்ல போனால் எதுக்குமே வந்து தலை வணங்க மாட்டார். தலை பிடிக்காதால யார் இருக்கா? எல்லாருக்குமே பிடிக்குமே. அவர் ஃபேன்ஸ் தான் அவர் கிஃப்ட். அதோட பெரிய கிஃப்ட்லாம் எதுவும் கிடையாது. என்ன கிஃப்ட்? என் உயிரே கொடுப்பா தலைக்கு. தலைக்கு கிஃப்ட் நான் எப்படி சொல்றது? எது வேணா கொடுக்கலாம். நேரில் வந்தால் தலைக்கு முட்டை கொடுப்பேன். நான் என்ன கொடுப்பேன்னா எப்போவுமே ஒரு சப்போர்ட், முடிஞ்ச ஒரு ஹக். எனக்கு அது போதும். உயிரே கொடுப்பேன். பசங்களாம் சேர்ந்து பைக் ஏதாவது கொடுப்போம். உங்கள் ஸ்டைல் ரொம்ப கெத்தா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் ஷேக். பைக்கு தான் கொடுக்கணும். அவர் ரேஸர் தானே, பைக்கு தானே கொடுக்க முடியும் அவருக்கு. தலை எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அது எல்லாரும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். அதே தலைக்கு கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட் தான். நம்ம கையில் தான் இருக்கோ, எல்லாமே பண்ண வேண்டியதான் தலைக்கு. அவருக்கு அவரை பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அவருக்கு வந்து ஒரு ஹெலிகாப்டர் கொடுக்கணும். அட் பண்ணி ஒரு கிஸ் கொடுக்கணும். அதுதான் என்னோட ஆசை. பெஸ்ட். ஹாப்பி பர்த்டே தலை. ஹாப்பி பர்த்டே தலை. Love you. Happy birthday, Thala. Happy birthday. Happy birthday, Thala. Thala, happy birthday. Happy birthday, Ajit, sir. Happy birthday. Happy birthday, Thala. Happy birthday, Ajit, Anna. Happy birthday, Thala. Happy birthday. Happy birthday, Thala. Happy birthday, Thala, Ajit, sir. Happy birthday, Thala. Many more happy returns of the day. Happy birthday, Thala. Happy birthday, Ajit, sir. Happy birthday, Thala. Happy birthday, Thala. Happy birthday, Ajit, sir. Happy birthday, Thala. Happy birthday, Thala. Happy birthday. Happy birthday, Thala. Happy birthday, Thala. Happy birthday, ultimate, sir. Happy birthday. Happy birthday, Ajit, sir. Happy birthday, Thala. 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 ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முடிங்கல. கஷ்டப்பட்ட காலத்தில யாரு வந்து ஓடவில்ல. தலை நாள் தாறு மாறி மலையை தாண்டி உயர்ந்துட்டான். எங்களோட அல்டிமேட் சாரு. நம்ம தலை நாள் தாறு மாறி.